மறைந்த முன்னாள் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமசிங்கு அவர்களுடைய 14வது நினைவு தினத்தில் நான் இன்று கனத்தை மயானத்தில் இருக்கின்ற அவருடைய கல்லறைக்கு வந்திருக்கின்றேன். இன்று ஒரு விசேட நிகழ்வு ஒன்று இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. லசந்த விக்ரமசிங்கவை நான் அதிகம் அறியேன், ஆனாலும் அவரோடு பழகுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. ஊடகத்துறையிலே அறிமுகமான 1999 ஆண்டுக்கு பின்னர் நான் எம்டிவி சக்தி டிவியிலே 2000 ஆண்டு இருந்து பணியாற்ற தொடங்கினேன். அப்போது அங்கே குட் மார்னிங் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சிக்கு லசந்த விக்ரமசிங்க தான் அதனை தொகுத்து வழங்குவதற்கு வருவார். அவரும் ஷெரீனா டன்வஸும் வருகின்ற போது லசந்தவோடு கதைக்கின்ற சந்தர்ப்பம் கிட்டியிருந்தது. அப்போது அவர் காலை வேளையிலே அந்த மைக்கை டெஸ்ட் பண்ணுவார். அவர் ஃபோன்லேயே ஆக்களோடு பேசும் முன்னர், அரசியல்வாதிகள் வெறும் பல்வேறு தரப்பினரோடு பேசும் முன்னர் அங்கிருக்கின்ற தொலைபேசியிலே அது சரியாக இயங்குகின்றதா என்று பார்க்கின்ற போது, அவரோடு பேசுகின்ற சந்தர்ப்பம், சிறிது நகைச்சுவை உணர்வோடு நான் பழகிய சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. லசந்த இன்று கொல்லப்பட்டு 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 14 ஆண்டுகளிலே இதுவரை இத்தனையோ பேர் முயற்சித்த போதும் கூட அந்த முயற்சிகள் இதயபூர்வமாக இதய சுத்தியோடு அமையவில்லை என்பதை இதிலே ஒரு இறுதி முடிவு கிடைக்காமையானது உணர்த்தி நிற்கின்றது. இப்போது கூட நாங்கள் பார்த்தோம் என்றால் 3 பேர், அதாவது லசந்த விக்ரமசிங்க இருந்தபோது இறந்தபோது ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்சே இருந்தார். அதனைத் தொடர்ந்து 3 புதிய ஜனாதிபதிகள் வந்துவிட்ட போதிலும் கூட இன்னும் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. இது போன்றுதான் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எத்தனையோ தமிழ் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட போதும் கூட அவர்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கவில்லை, அவருடைய குடும்பத்துக்கான நீதி கிடைக்கவில்லை, அவர்கள் அது விசாரணை கூட ஒழுங்காக நடைபெறவில்லை. இப்படியே இந்த நாட்டிலே ஊடகத்துறையினுடைய சுதந்திரம் என்பது மௌனிக்க செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒவ்வொருவருமே நாங்கள் இந்த விடயத்திலே ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த விடயத்திலே அக்கறை ஏற்றி இருப்போமானால் எதிர்கால தலைமுறையானது உண்மையிலேயே சரியான தகவல்கள் இன்றி ஒரு ஊமை சமூகமாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். நாங்கள் இன்று பார்த்தோமென்றால் பொருளாதார நெருக்கடியினால் இந்த நாடு பெரும் பாதாளத்திலே விழுந்திருக்கின்ற நிலையில் கூட அது பற்றி பேசுவதற்கு அதிகமானோர் முன்வருவதில்லை. யார் இதற்கு காரணமானவர்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக சொல்வதற்கு இன்னும் துணிவில்லாத ஒரு சமூகமாக நாங்கள் மாறிப்போய் நிற்கின்றோம். எனவே இது போன்ற படுகொலைகளுக்கு அநீதிகளுக்கு நியாயம் தேடுவதற்கு எம்மாலான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். இதை எப்போதும் நமது மனதிலே நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். அது தொடர்பாக நாங்கள் அனுஷ்டிப்புகளை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன்.